தற்பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு அமைச்சை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்விலும் தமிழ் தேர்வு கட்டாயம் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அமைச்சை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரமேஷ். காவலர் தேர்வுக்கான எழுத்து தேர்வில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வை ஆணையம் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. தமிழ் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி என்ற அடிப்படையில் இருந்தது. இதில் தமிழ் தகுதி தேர்வில் 80 மதிப்பெண்கள் ஒரு மணி நேரம் அதுக்கு 20 நிமிடத்திற்கு தேர்வு வைக்கப்படும். அதில் இந்த தமிழ் தகுதி தேர்வும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக முக்கிய தேர்வு என்பது 80 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இந்த நிலையில் இந்த தமிழ் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ் தேர்வில் பாஸ் பெற்றால் மட்டுமே, அதாவது தேர்ச்சி பெற்றால் மட்டுமே எழுத்து தேர்வில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தமிழ்நாடு தேர்வாணையம் தேர்வு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதற்கு முன்னதாக முதலில் உடற்தகுதி பயிற்சி இருந்தது. அதன் பிறகுதான் தற்போது இந்த சூழ்நிலையில் முதலில் எழுத்து தேர்வு முடித்த பிறகு அடுத்த கட்டமாக உடற்தகுதி தேர்வுகள் வைக்கப்படும். இந்த 2 தேர்வுகளையும் முறையாக தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அவர்கள் தேர்வாணையம் மூலமாக பயிற்சி முகாமுக்கு அனுப்பப்படுவார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முரளி.